பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் அமிர்தராஜ் வெற்றி பெற்றார். 1980 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கேசவ ஆதித்தன் வெற்றியடைந்தார். 1984 அதிமுக சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணிய ஆதித்தன் என்பவர் வெற்றியடைந்தார். 1989 திமுக சார்பில் கே பி கந்தசாமி வெற்றி பெற்றார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ செல்லதுரை வெற்றியடைந்தார். 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட எஸ் ஜெனிஃபர் சந்திரன் வெற்றி பெற்றார். 2001 அதிமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2006 அதிமுக சார்பில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே வெற்றி பெற்றார். 2009 திமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2011 திமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே வெற்றி பெற்றார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் 5வது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 முறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 7 முறையும் அதிமுக 6 முறையும் இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. அதிமுகவில் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2009 இடைத்தேர்தலில் திமுக சார்பாக களமிறங்கி வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடைபெற்ற 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் அனிதா ராதாகிருஷ்ணனே வென்று வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளப்பகுதி யார், திமுகவா அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் சார், இன்னும் ஒரு 5 மாசத்துல வருது, யார் வந்தா நல்லா இருக்கும்? வரக்கூடிய தேர்தலில் வந்து டிஎம்கே கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெறுவார். அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு ரொம்ப பல நன்மைகளை செஞ்சுருக்காரு. மீனவர் பிரச்சனையும் அவர் தீர்த்துருக்காரு. ஏகப்பட்ட கோயில்களுக்கு மற்ற உண்டானது ஊர் மக்களோட ஒத்துழைப்பார். ஏடிஎம்கே வரலாம். இப்போ இருக்கிற நேரகால சூழ்நிலைக்கு வந்து அதிமுக தான் வரணும். ஏன்னா அவங்க தான் விவசாயம் சார்ந்து சில விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்கள் ஏரியாவை அறிவித்தாங்க. அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு ஏடிஎம்கே அம்மா இருந்து உண்மையிலேயே பண்ணாங்க, மக்களுக்கு வந்து நல்ல சேவை செஞ்சாங்க. எடப்பாடியும் சரி, பன்னீர்செல்வமும் சரி, அவங்க அளவுக்கு பண்ணனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க ஆனால் அதனால் ஏடிஎம்கே வரணும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணி ஸ்கீம்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணலாம். ஏடிஎம்கே தான் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே தான் எதிர்பார்க்காங்க எல்லாருமே. மக்கள் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லதாக இருக்கும். அவங்க மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும் ஐயா. டிஎம்கேன்னா இப்போ இது வரைக்கும் நடந்த ஆட்சிகளில் நிறைய ஊழல், நிறைய மற்ற எல்லா இதுலேயும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம். இந்த லஞ்சங்கள்லாம் ஒழியன்னா மாற்று கட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். சமுதாயம் அந்த லைனை எதிர்பார்த்து அவங்க செய்கிறாங்களே தவிர தென் மாவட்டங்களை வந்து அவங்க ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கல. அதனால் நமக்கு அது வந்தால் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அவங்க பொதுவாக சிந்திப்பாங்க, இவங்க அவங்க சமுதாயத்து ரீதியாக தான் பார்க்குற மாதிரி தெரியுது நமக்கு. டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். யார் வந்தால், இப்போ இருக்க லெவலில் வந்தால் பரவாயில்ல, பழனிசாமி வந்துட்டால் பரவாயில்ல. அதாவது மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்கிறவங்க வந்தால் மக்கள் நல்லாயிருக்கும். அண்ணதங்க கூட்டணி வந்தவங்க தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க, அதனால் மீண்டும் அவங்க வரலாம். மறுபடியும் எடப்பாடியார் வந்தாலே நல்லா தான் இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும்.
அவர் மக்களுக்கு நல்லா செய்யிருக்காரு, நல்லா செய்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் செய்வாங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் யார்ட்டு காட்ட மாட்டாலும் அது டிஎம்கேக்கு தான். எடப்பாடி பழனிசாமி வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓரளவு செழிவாக கொண்டு போகிறாரு. இதை விட கொஞ்சம் சிறப்பாக செய்யணும். டிஎம்கே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அரசியல் பற்றி இது எந்த குறைபாடும் இல்லை. டிடிவி தினகரன் ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது வந்து இடஒதுக்கீடுலாம் செய்தான். அப்படி மக்களுக்காக போராட்டம், அப்படி விவசாயத்துக்கு போராட்டம், அப்படி பல நம்ம தமிழ் பன்மை மாறாமல் இருக்க அவங்க வந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். திமுக வரணும், கண்டிப்பாக வரணும். திமுக வந்து நல்லா இருக்கும். 2009 முள்ளிவாய்க்கல்ல தமிழர்களை 175,000 கொண்டு குமிச்சாங்க. இதுக்கு தமிழ்நாட்டு கட்சிகள் என்ன செஞ்சுது, என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அது நம்ம கேட்கணும். அப்போ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட பொறுப்பு இருக்குது, உரிமையும் இருக்குது. அவங்களுக்கு பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். யார் வந்தாங்கன்னா இப்போ நடக்கிற ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த கலைஞர் குரூப் வந்தால் நல்லாயிருக்கும். கலைஞர் குரூப் திமுக வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம் சரியா திமுக வரட்டும்? இப்போ நடக்கிற ஆட்சிக்கு சரியில்லை, அதனால திமுக வந்தனா ஒரு மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். 10 ஏடிஎம்கே ஆட்சி பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எந்த மாற்றமும் நம்ம ஏரியாவில் வந்த மாதிரி தெரியல. ஸோ மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான். மாற்றம் தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 2021 வந்து திமுக தான் வரணும். திமுக ஸ்டாலின் தான் வரணும். ஏன்னா இவங்க வந்து எதையுமே இது பண்ணலை. எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு, எதுவுமே இல்லை. இவங்க மோடி என்ன சொல்கிறாங்களோ அது போல தான் இவங்க நடக்கிறாங்க. ஆமாம், மோடி தான் இவங்களுடைய பாஸ் வந்து மோடி மாதிரி தான் இருக்குது தவிர இவங்க எடப்பாடியோ ஓபிஎஸ்ஸோ கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஜெயலலிதா போன பிறகு அரசியல் ஒரு இது இல்லை. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா போன பிறகு அந்த அரசியல் ரொம்ப இதாகி போச்சு. இவங்க என்ன தான் இது பண்ணாலும் வர்றது கஷ்டம். ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து திமுக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஆளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரியான முதல்வராக தான் எனக்கு தெரியும். இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் என்னுடைய கணிப்பு. மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். இப்போ உள்ள ஆட்சியர் நல்லா தான் இருக்குது. எடப்பாடி ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5 இந்த போதிய வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா முடியல, எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களால சில விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி குறிப்பாடு. அதனால் வந்து மக்களுக்கு பெரும்பாலும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து மக்கள் நலங்காக்கும் இயக்கஞ்சல் ஒரு இயக்கத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் 6 இந்த பகுதியுடைய எல்லா நிலையும் மக்களுடைய மனநிலை நமக்கு நன்றாக தெரியுங்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தை வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம். மக்களுடைய மனநிலை எங்களுடைய மன வேகமாக இருக்கும், மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஒற்றை தலைமை கட்சி மட்டும் ஆட்சியில் பங்கு எடுக்கக்கூடாது. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அந்த அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும். அப்படி ஒரு ஆட்சி வருங்காலத்தில் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் கூட்டணி கட்சிகளுக்கான பங்கீடு அங்கீகாரம் இருந்தால் அந்த ஆட்சி நல்லாயிருக்கும். வருங்காலத்துலேயும் மக்கள் அதை விரும்புவாங்க. ஒரே கட்சி ஆட்சி முறைங்கிறது வந்து இப்போ அவங்க இருக்கக்கூடிய ஜனநாயக முறைக்கு எதிரானது. கூட்டணிக்கு மட்டும் எல்லா கட்சியும் வேணுங்கிறாங்க, ஆட்சி மட்டும் ஒரே கட்சி. தலைவர் தோல் திருமாவளவன் எப்போதுமே முன் வைப்பார் ஒரு கருத்தை. கூட்டணி கட்சிகள் அங்கீகாரம் வேணும்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. அந்த கருத்தை முன் வச்சு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எம்பி மந்திரி பதவியிலையும் ஒரு சில இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு சில மந்திரி பதவிகளை கொடுத்து கூட்டணி ஆட்சிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தாங்கன்னா வருங்காலத்தில் தமிழ்நாடு நல்ல ஒரு எழுச்சியான நிலைமையை முற்போக்கான ஜனநாயக ரீதியாக போய்கிட்டு இருக்கோம். ஒரே கட்சி ஆட்சி முறைங்கிறது எடுபடாது. டிஎம்கே ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். பழனிசாமி நேர்மை இல்லாத அளவு பொய்யும் புலையும் தானே சொல்லிட்டாலேயும் அது நல்லது இல்லை. அவன் பண்ணுற ப்ராடு தானே புறா மக்களுக்கு நல்லா தெரியுது. முழு ப்ராடாக இருக்கான்னு அவனுக்கு கட்சியில் இருக்கும் அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கான். அதனால தான் நான் டிஎம்கே ஆட்சி வரணும்னு பார்க்குறேன். ஏன்னா எங்கள் தொகுதியை பொறுத்தளவில் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வருவார். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். 15 அவர் தான் இருக்கார். அவரை விட்டு நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடைய மாட்டோம். அவர் எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சி தான் எங்கள் ஓட்டு. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். இவர் எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். ஒரே ஆளாக இருக்கக்கூடாது, இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்க இப்போ 10 இவங்க ஆண்டாச்சு இல்லை, நடத்துல ஒரு 5 அவங்களும் ஆண்டால் தான் சரியாகும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமாக அடிமட்ட மட்டத்துக்கு போயிட்டோம். டிரைவராக இருந்து எல்லா வேலைக்கும் போகிறோம். ஒரு தொழிலே கிடையாது. கொத்தனார் வேலைக்கும் வீட்டில் மரம் வெட்டுறதுக்கும் இதுக்கும் அலையிறோம். ஒரு தொழிலும் கிடையாது. அதுக்குள்ள நடவடிக்கையும் இல்லை. எஃப்சிக்கு போனால் அதை கொண்டா இது கொண்டாங்கிறாங்க. மேட்டா மத்திய அரசுங்கிறாங்க, மாநில அரசு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. வண்டி சுற்றி ஓட்டணுமா? வெளியே ஓட்டினா 600 அந்த ஸ்டிக்கரு, அங்கே போனால் 2500. ஏங்க நாங்கள் வெளியே ஓட்டிட்டு வந்தால் அது செல்லாது அப்படிங்கிறேன். எங்களுக்கு உள்ள சர்டிஃபிகேட்டு தான் வேணும்னு குறிப்பிட்ட ஆடி ஆஃபீஸில் என்ன பண்ணால் குறிப்பிட்ட ஒரு 3 பேருக்கு தான் கொடுத்துக்கலாம் பர்மிஷன். அவங்ககிட்ட தான் போய் ஒட்டணும், அவங்ககிட்ட போய் தான் எழுதி வாங்கிட்டு வரணுங்கிறான்.
இதெல்லாம் இப்போ எவ்வளோ திருமுல் பாருங்க, இதெல்லாம் மாற்றி வரைக்கும் யார் வந்தாலும் இப்போ என்ன யார் சொல்கிறேன்னே தெரில, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. மக்களுக்காக இல்லை, கவர் பண்ணுறாங்க, ஒரு இலவசத்தை கொடுத்து அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அதைத்தான் பண்ணுறாங்கன்னு நடவடிக்கை இல்லை. மோட்டார் தொழிலில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, இப்போ சாப்பாடுக்கே வழி கிடையாது அந்த அளவுக்கு இருக்கிறோம். அதை பற்றி யாராட்டும் கவலைப்பட்டாங்களா பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஸ்டிக்கர் 600 ரூபாங்க பில்லு போட்டு இந்த கடையில் போய் வாங்கினா 600 ரூபா. நீங்கள் இப்போ ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிட்ட போய் 3 பேர் இருக்காங்க, அவன்கிட்ட போனால் எவ்வளோ தெரியுமா? 2800 ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் யாரை சொல்கிறது? ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நடக்கிற ஊழல் ஆட்சியத்தில் ஒழிக்கிறதுக்கு அவர் ஒரு தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதில் பார்த்தாலும் லஞ்சம். அதிமுகலேருந்து கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால் மாற்றி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டாயிரத்தி 2021 ஆதன் தமிழின் தேர்தல் களமானது திருச்செந்தூர் தொகுதியில் மக்களின் கருத்துக்கள், மக்களின் எண்ண ஓட்டங்கள், அந்த மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும், தற்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை தொடர வேண்டுமா உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருந்தோம். திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணன். அதிமுக திமுக என்று மாறி மாறி அவர் வந்து இருந்தாலும் தொடர்ந்து இந்த தொகுதியில் அவருடைய சாம்ராஜ்யமாக தான் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை தொடர்ச்சியாக அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். கடந்த 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து அதிமுக சார்பில் இரட்டையில போட்டிட்டவர் திரு சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர். அவரும் தோல்வி அடைந்து விட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தொடர்ச்சியாக அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வெற்றியை மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் பார்க்க முடிகிறது. இந்த முறை அதிமுகவை பொறுத்தவரையில் அங்கே ரொம்ப பலமாக ஐயர் அணியின் அமைப்பாளராக இருந்தவர் பொறுப்பாளராக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு அந்த தொகுதியிலும் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய டப் கொடுக்குற அளவுக்கு அதிமுகவை சேர்ந்த திரு கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே வந்து மும்முரமான பணிகளில் ஈடுபட்டு களப்பணிகளில் அதிமுகவை பலப்படுத்தி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு போட்டியாக கே ஆர் எம் ராதாகிருஷ்ணனுக்கு தான் இந்த முறை வந்து அதிமுகவில் சீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மக்களின் கருத்துக்கணிப்பை பொறுத்தவரையில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தான் பரவலாக சொல்கிறாங்க திமுக வரணும், மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணனை வரட்டும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தொகுதிக்கு ரொம்பவும் பரிச்சயமானவர் அவர். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 முறை அவரே தொடர்ச்சியாக இருந்துட்டார். இந்த முறை மாற்றம் வேண்டும், அதிமுகவை சேர்ந்த கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் வரணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் வேட்பாளராக அவரை தான் அதிமுக அறிவிப்பாங்களா அப்படின்றது முழுமையாக தெரியல. ஆனால் அவருக்கும் அந்த பகுதியில் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் குறிப்பிடத்தகுந்த வாக்குகளாக வந்து நாடார் சமூக வாக்குகளும் அங்கே நிறைய இருக்குது. அந்த சமூகத்தை சார்ந்த பணங்காட்டுப்படை கட்சியும் அங்கேயும் வந்து நிற்க போகிறதா சில தகவல்களும் சொல்கிறாங்க. அதை பற்றிய சில தகவலும் அங்கே மக்கள் பேசினதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் போட்டி பார்த்தீங்கன்னா திமுக வர்சஸ் அதிமுகவுக்கு தான். கடந்த முறை சரத்குமார் போட்டியிட்டார், இந்த முறை சரத்குமார் தவிர்த்து திரு கே ஆர் எம் ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவில். கே ஆர் எம்க்கு சீட்டு கிடைத்தால் அதாவது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் அப்படின்னு மக்களின் கருத்துக்களிப்பின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி தான் திருச்செந்தூர் தொகுதி. இந்த திருச்செந்தூர் தொகுதிக்கு 2021 தேர்தல் களத்திற்காக ஆதன் தமிழின் மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள் களத்துக்கு போயிருந்தாங்க. அவர் சென்று களங்களில் சேகரித்த மக்களின் கருத்துக்கள் அடிப்படையில் திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தான் அவங்க வந்து கண்டு சொல்லியிருக்கிறாங்க, அவனுடைய பார்வை முன்வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து தொடர்ந்து 3 முறை வென்றவர்கள் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த ஒரு பலம் வந்து அவங்களுக்கு மிக நிச்சயமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம 2016 தேர்தல்களை நம்ம அலசி ஆராய்கின்ற போது அதிமுகவோடு அந்த நேரத்தில் கூட்டணி வச்சிருந்த சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த சரத்குமார் அவர்கள் இந்த தொகுதியில் நின்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அவருக்கும் திமுக வேட்பாளருக்கும் அந்த வாக்கு சதவீதம், அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 20,000 அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக பாஜக போன்றவங்க தான். ஸோ அதிமுகவோட அலையன்ஸில் வந்து இப்போ வரைக்கும் தேமுதிக பிஜேபியெலாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணியை ஒருவேளை இன்னும் வலிமைப்படுத்தி கூட்டணி தொடர்பான வேலைகளை ரொம்ப வேகமாக ஈடுபட்டாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக அந்த பகுதியில் திகழ்ந்து வரக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் சொல்லப்படுகிறது. ஸோ அவர் வந்து தேமுதிக மற்றும் பாஜகவுடனான இந்த கூட்டணியை ரொம்ப இன்னும் அதிகமாக பயன்படுத்தி அந்த பகுதியில் கலப்பணம் செஞ்சார் அப்படின்னா நிச்சயமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ என்னோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலையில் தான் வந்து திமுக அதிமுக உடனான போட்டி வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.